அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? மதன்குமார். என்ன பண்றீங்க மதன்? மெக்கானிக்கா. மாதிரி கோமதின்றவங்களை லவ் பண்றேன். அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்க, விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் பண்றாங்க. அதுக்கு அதான் வீட்டில் மாட்டிக்கிச்சு. அவருக்கும் கொஞ்சம் வயசு அதிகம். அவருக்கு இது படிக்கணும்னு ஆசைப்படுது. ஒரு பக்கம் இப்போதைக்கு அது நல்லா படிக்கணும், இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகணும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படி அந்த பொண்ணை தெரியும் உங்களுக்கு? எங்கள் வீட்டில் அந்த இருக்கு. அந்த பொண்ணை படித்து முடிச்சா நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? உங்கள் வீட்டில் எந்த அப்ஜெக்ஷன் எல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தெரியுமா? ஆ, இப்போ கூட ஃபோன் பண்ணி பேசினாங்க. எங்கள் அப்பா ரெண்டு பொண்ணும் ஓகேனாக்கா கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்ட்டு. பொண்ணு வீட்டில் தான் ப்ராப்ளம். அப்படி ஏன் அவங்க ப்ராப்ளம் பண்ணுறாங்க? அவங்க வந்து அவங்க பார்த்துக்கிட்ட மாப்பிள்ளேருந்து பணம் கொஞ்சம் நல்லா வசதி, லவ் நல்லா பிடிக்காது. அது ஒரு பக்கம். பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? நெக்ஸ்ட் இயரில் ஜான்வரியில் என்கேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் ஜூலை 6 மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க? ஏன்னு தெரியல. ஆனால் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, நான் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது முன்னாடியே அவங்க மேரேஜ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. படிக்கிறதுக்கு விருப்பமா இருக்கு மேடம்? என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மேடம். என்ஜினியரிங் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? இந்த பையன் எப்படி தெரியும்? ஒரே ஏரியா. படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த மாதிரி டைமில் எதுக்கு இப்படி லவ் எல்லாம் பண்ணுறீங்க? ஏமா சொல்லுங்க கோமதி. டிஸ்ட்ராக்ஷன் வந்து என்ன படிக்க முடியுமா சொல்லுமா? லவ்னால தான் உனக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்களா? 9th ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேடம். இருந்தாங்க. அம்மாட்ட சொல்ல மாட்டியா நீ? வேண்டான்னு சொல்லியிருக்கேன் மேடம். ஆனால் அவங்க அவங்க தம்பியெல்லாம் விட்டு மிரட்டியிருக்காங்க, இந்த கல்யாணம் நடக்கலைன்னா சாவிச்சிருவோம், நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும், கல்யாணம் தான் நடக்கணும். இந்த விஷயம் உனக்கு சரின்னு படுதாம்மா? கல்யாணம் பண்ணுறது தப்புன்னா இதுவும் தப்பு தானே இல்லையா? என்ன சொல்ற? உங்கள் அப்பா அம்மா வந்து உட்காந்து லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவசர கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லட்டும்? இதே நீ தனியாக வந்து உட்காந்து எனக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நான் படிக்கணும்னு சொன்னால் ஓகே.
இப்போ என்ன ஐடியால இருக்கீங்க? படிக்கணும் மேடம். படிக்கணும், சரி. உங்க அப்பா அம்மா கூட போயிருந்து படிக்கிறியா? அப்புறம் எந்த ஹாஸ்டலுக்கு? நீ வாய் திறந்து பேசினாதான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. பேசாமல் இருந்துட்டா நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறது உனக்கு? மனசில் என்ன இருக்கு வாய் திறந்து சொல்லு, பயப்படாதே. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன் நான். சொல்லு. நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்னு அந்த நம்பிக்கையோடு தானே வந்திருக்கேன். இல்லைனா இங்கே வந்திருக்க மாட்டேல்ல. நீ பேசாமல் இருந்துட்டா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஐடியாவில் இருக்க நீ சொல்லு. நாங்கள் என்ன பண்ணோம்னு எதிர்பார்க்குற? அம்மா அப்பா கிட்ட பேசி கல்யாணம் ஸ்டாப் பண்ணணும். அது ஒரு விஷயம். அதெல்லாமா? அப்பா அம்மாட்ட சொல்லி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலாம், அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ இதுவும் இருக்கக்கூடாது. என்னப்பா நான் சொல்கிறது கரெக்ட் தானே? சொல்ல, பதில் சொல்ல. ஆசைப்பட்டோம். அது எப்படியாப்பா? அது எப்படி நான் உங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுவேன்? இந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது, இந்த மாதிரி தப்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு தானே அவங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? நீங்கள் அதே பண்ணிட்டு அப்பா அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணும்ல. நீங்கள் பண்ணுறது சரியா முதல்ல யோசிச்சு பாருங்க. இதுக்கு பார்த்துக்கிற மாப்பிள்ள அதோட வயசு அதிகமாக இருக்கட்டும்ப்பா. ஏன் அப்படி பண்ணுறாங்க பெற்றவங்க? ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்றாங்க? நீங்க இந்த மாதிரி பண்றதுனால தானே? இதனால இல்ல மேடம், அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, நான் அவங்கிட்ட பேசுறேன். அவங்க சேர்றது கரெக்ட்னு நான் சொல்லவே இல்ல, தப்புதான். ஆனா நீங்க பண்றதும் தப்புதான் மேடம். இல்லன்னு சொல்ல தப்புதான். நீங்க பண்றது ரொம்ப தப்புதான். வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுங்க. யார் என்ன சொல்ல போறாங்க? நான் அப்பா அம்மாட்ட பேசுகிறேம்மா. ம், ஆனால் ஒரு கேரண்டி, இது கண்டினியூ ஆகக்கூடாது. படித்து முடித்து எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அப்போவும் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அப்போது அதே ஃபீலிங் உங்களுக்கு இருந்ததுன்னா அது வேறு விஷயம். ஆனால் இப்போ இதை என்கரேஜ் பண்ண முடியாது. இது தப்பான விஷயம். அது மண்டே மண்டே ஆட்டிட்டு அப்புறம் திருப்பி ஃபோனில் பேசுறது, மெசேஜ் அனுப்புறது பேசலை. ஓகே மேடம், இதுக்கப்புறம் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுனாக்கா என்ன தான் விரும்பினாக்கா கல்யாணம் பண்ணிக்கலாமா? யாரு தடுப்பாங்கப்பா? யாரு தடுக்க முடியும்? ஃபேமிலி எதுனா பண்ணுவாங்க? ஆல்ரெடி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டில் ஆகணும் லைஃப்பில். அந்த பக்குவத்தோடு நீங்கள் முடிவு எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஃபேமிலி எதுக்கு பயப்படுறாங்க? ஏன் அப்பா அம்மா பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறீங்களா? இப்போ கல்யாணமே பண்ணல மேடம். எப்படி மேடம்? ஜூலை யார் டேட் மேடம்? கட்டாயப்படுத்திலாம் கல்யாணம்லாம் கிடையாது. இவளுக்கு அவங்க பிரகாசன் எங்கள் மாமா பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு எங்கள் ஃபேமிலியில இருந்து நடந்த பிரச்சனைங்க. எங்கள் ஃபேமிலி எனக்கு அக்கா தங்கச்சி 3 பேர் பிறந்தது. ஒரு அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து 9 மாதம் கூட சரியாக வயலில் இறந்து போயிட்டாங்க. இன்னொரு அக்கா கல்யாணம் பண்ணால் அவங்க நல்லபடியாக வாழ்கிறாங்க. தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு 2 தடவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணி போய் ஒரு குழந்தை பிறந்தது, பொன் குழந்தை. அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். 18 வருஷமாக கோர்ட்டு கையமாக சுற்றின்னு இருக்கிறோம். இப்போ எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி, எங்கள் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருக்குது 18 வயசில். 18 வயசு முடிஞ்சு காலேஜ் படிக்கிறா இப்போ. அம்மா இருக்காங்க, அவங்களாம் தான் படிக்க வைக்கிறேன். சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் 3 தங்கச்சி இருக்குது, நீங்களே சொல்கிறீங்க கை நாட்டுன்னு. இப்போ படிக்க வைக்கிறது எவ்வளோ முக்கியம்னு உங்களை எங்களை எல்லாரை விட உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதனால தான் படிக்க வைக்கிறோம். ஆ, எங்கே படிக்க வைக்காமல் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கல பார்க்குறீங்க? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு யார் சொன்னது? அவள் வந்து 10th படிக்கும்போதே கல்யாணம் பேச்சுலாம் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எது ஒன்றும் பேசி எடுத்துக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்பான்னு கேட்டால் அவங்க ஓகேன்ட்டாங்க. அதுக்கு அவங்க படிப்புக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் நான் கொடுக்கல. இப்போ என் முதல் பொண்ணு பிஇ படிக்கிறா 2nd இயர் 2 வருஷம் படிச்சுட்டுருக்கா. இவ்வளோ வந்து 2 முடித்த உடனே இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருந்தால் இன்ஜினியரிங் படி, இல்லை பிஏபிஎல் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அது முடிகிற மாதிரி இருந்தால் நீ அதை முடி. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நான் அவளுக்கு போட்டு வச்சுருக்கேன். என்ன உதவி கேட்டாலும் அவங்க இஷ்டமாக தான் செய்வேன். ஏன்னா நான் 13 வயசில் வேலைக்கு போனேன் ஏர்போர்ட்ஸில். நம்ம தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும். அப்பா அம்மா கூட கையெழுத்து போட தெரியாது. அப்படியே வளர்த்தோம் அவங்க ஒரு நல்ல விதத்துக்கு வந்து நல்லபடியாக படிக்கிட்டோம். 10th நல்ல மார்க் வாங்கியிருக்கா போல இருக்குல்ல? ஆமாம், 10th நல்ல மார்க் தான் எடுத்தாங்க. யாரால எடுத்தாங்க? நாங்கள் எங்கள் கஷ்டம் தான்.
எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது குழந்தைங்களை கூட்டு போய் விடுவோம். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைங்களை கூட்டு போய் விடுவோம், ஆட்டோ வைப்போம், ஆட்டோவில் முடியலாம் ஸ்கூட்டரில் கொண்டு போய் விடுவோம். எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சைக்கிள் போகிறதா அப்படி நீங்கள் பார்த்துக்கல எல்லாம் நான் சொல்லுங்க. அவளுக்கு வந்து கல்யாணத்துக்கான வயசு ஆகலை, நீங்கள் கட்டாயப்படுத்தி சொல்லணும். என்கிட்ட சொல்லணும்னா கூட என்கிட்ட சொல்லணும், அவள் சொல்கிறத நான் கேட்பேன். நீ அப்பாட்ட சொல்லியம்மா? என்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி எப்பா இந்த மாதிரி விஷயம் இருக்குதுப்பா. சொன்னியா? அப்போ என்ன சொன்னார்? மேடம் என்கிட்ட வந்து நல்லபடியாக நான் நல்லபடியாக பேசுவேன், கோவம் வந்தால் ஒரு அடி அடிப்பேன். பசங்களை ஒன்று நான் அதிகமாக வற்புறுத்தது கிடையாது, எது ஒன்றும் திட்டெல்லாம் கூட மாட்டேன். இல்லை அவங்கள்ட்ட சொன்னால இது வரைக்கும் அதை பற்றி சொன்னதே கிடையாது. அவகிட்ட அவளை கேட்டு தான் எது ஒன்று செய்வேன் நான். சொன்னியா இல்லையா? கல்யாணம் பிடிக்கணும்லாம் சொல்லியிருக்கேன் மேடம். ஆ சொல்லியிருக்கேன். இல்லை படிக்கணும்னு சொன்னியா? பாட்டா படிக்கணும்லாம் சொல்லியிருக்கேன். எப்போ சொன்னேன்? விருப்பம் இல்ல படிக்கணும். மேடம் நான் என்ன சொல்றேன்னா, பசங்க என்ன தேவையோ அதை செய்யறது நம்ம பெத்தங்குடைய கடமை தான். இவங்க நல்லதுக்காக தான் நாங்க எல்லாமே செய்வோம். பிளஸ் டூ முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி முடிவு பண்ணும். முடிவு பண்ண பிறகு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஏம்மா பெரிய பொண்ணு படிக்க வைக்கிறோம், நம்ம பிஇ படிக்க வைக்கிறோம், இதேமாதிரி இதையும் படிக்க வைக்க முடியுமாப்பான்னு கேட்டேன். அவங்க உங்கள் விருப்பம் என்னவோ, அதாவது எங்கள் விருப்பம் அவங்க விருப்பம் எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த மாதிரி சொன்னேன், ஏம்மா நீ என்ன படிக்கணும்னு விருப்பப்படுற அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவேன். இல்லைங்க, இப்போது நீங்கள் சொல்கிறது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, ஆனால் குழந்தையோட ஒரு உரிமைன்னு ஒன்று இருக்கு. ஆமாம், உரிமை இருக்கு. பெண் குழந்தைக்கு அவளோட உரிமைன்னு ஒன்று இருக்கு. அந்த உரிமையை பறிக்கிறதுக்கு பெற்றவங்களுக்கு கூட அதிகாரம் கிடையாது, புரியறதுங்களா? ஸோ அதனால அவசரப்பட்டு நீங்கள் ஒன்பதாவது படிக்கும் போது கல்யாணம் பேசி முடிச்சதே தப்பு. அப்புறம் ஏன் நீங்கள் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறீங்க? அவசரப்பட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுற தப்புங்க தான் மேடம். கல்யாணத்துக்கு இதுக்காக தான் பண்ணுவோம். ஆமாம், உண்மையாக அதுதான். தப்பு இல்லாம அது 400 மார்க்கு மேல எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டும் ஒரு சேலஞ்சு சும்மா ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா அதனால நீ எடுத்த, அதனால நான் சந்தோஷப்பட்டேன். சொந்தக்காரங்கிட்டே ஒரு நல்ல பேர். மேற்கொண்டு இது மேல நிறைய கம்ப்ளைண்ட் என்கிட்ட வரும், வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்க. நான் வந்து அதை வந்து இது துன்புறுத்த மாட்டேன், அதிகாரம் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்களை ஒரு பொம்பளை பசங்களை கூப்பிட்டு வந்து வீட்டில் பேசும்போது நான் சொல்லுவேன், ஏம்மா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு வர்றது தப்பு இல்லை, அவங்களால உனக்கு ஒரு பிரச்சனையே, உங்களால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே வந்தால் எங்கள் மேலே வரும் தவறு. அதுக்கு வந்த வீட்டுக்கு வர பொண்ணுங்கிட்ட சொல்லுவேன், ஏம்மா உங்கள் அப்பா உங்கள் அம்மா அனுமதியோட இங்கே வாங்க, இங்கே தான் போகிறோம், கோமதி வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போங்க. இவன் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு தெரியணும், தெரியாமல் இவ வரக்கூடாது, நீங்களும் தெரியாமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன், அறிவுரை சொல்லியிருக்கேன். அப்படி என்ன உனக்கு இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல உன் அப்பா அம்மா, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம்ல? பதில் சொல்லு கோமதி, சும்மா உட்காந்து பிரயோஜனம். சொன்னப்போ என்ன சொன்னாங்க? நாங்கள் சொல்கிறது தான் கேட்குறேன். உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறோன்னு, அதுக்கு உனக்கு ஏதாவது பதில் இருக்கா? இப்போ நீ வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து படிக்கணும், நான் கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லியிருந்தா நான் வந்து சொல்லிட்டு போயிருப்பேன், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் போட்டேன். நீ இந்த மாதிரி தேவையில்ல பொறுக்கி வேலை பண்ணி உட்காந்துருந்தா அப்போ நாங்கள் வந்து உனக்கு மாமியார் வீட்லேயே என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க, எங்கள் மாமியார் எப்பா அந்த 3வது வீட்டில் இருக்கிற பையன்கிட்ட ஃபோன் நம்பர் எழுதி கேள்வி போட்டிருக்கா, அவன் ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுறான், உடம்பு அவன் சின்ன பண்ண அப்படிலாம் சொல்லாத, இவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாத, அதனால் இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை கிடையாது. உங்களோட அண்ணனோ தம்பியோ வச்சு அந்த பொண்ணை மிரட்டினீங்களா? மிரட்டு இவங்க சொல்லுவாங்க மேடம், தாய் மாமா தாய் மாமா ஒரு பையன் இந்த பையன் கிடையாது, வேற பையன் இல்லை, லெட்டர் ஃபோன் நம்பர் எழுதி போட்டால் திட்டாமல் இருப்பாங்களா அடிப்பாமல் இருப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள், கேட்காம இருப்பாங்களோ தாய் மாமா பார்த்து நிற்பானா? அதுக்கு தான் மிரட்டினாங்க சொன்னியா மேடம்? மிரட்டு இருங்க இருங்க இருங்க, அதுக்கு தான் மிரட்டினாங்க சொன்னியா? இல்லை மேடம், இந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கு மிரட்டினாங்க. மிரட்டு தான் செய்வாங்க, லவ் பண்ணிக்க சொல்லுவாங்களா? நீ என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணுறதுக்காக மிரட்டினாங்க சொன்ன மேடம். கல்யாணம் பண்ணல, நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற? நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணா சரிம்மா போய் லவ் பண்ணிக்க சொல்லுவாங்களா? எதுக்கு மிரட்டினாங்க ஒன்று சொல்லு. நாங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஒழுங்காக இல்லையானா கண்டிப்பாக உன நான் கொண்டுடுவோன்னு சொன்னான். ஒழுங்காக இல்லையானா இந்த எத்தனை, நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், எத்தனை பேருக்கு நீ இந்த மாதிரி ஆளை மாற்றினு வருவேன் மேடம்? அசிமா இல்லை, இந்த பையன் வந்து துணிச்சலான பையன் கிடையாது, அவனும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு அப்படியே வளர்ந்து வந்தான். ஆஹா, எங்கள் அம்மாச்சா அதிகாரமாக அளவு மீறி யாருக்கிட்டையும் அவன் பேச மாட்டான். நாங்கள் தான் எங்கள் நாங்கள் தான் படிக்க வச்சோம். ஆமாம், ஒரு அக்கா பொண்ணு இந்த மாதிரி தவறு பண்ண குழந்தைலேருந்து வளர்கிறான், தூக்கி வளர்கிறான், கூப்பிட்டு போகிறான், கூப்பிட்டு வரான், ஒரு நல்லது கெட்டது செய்கிறான்னா அவன் கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ தேவையில்லாத பண்ணி அவன் தேவையில்லாத உன சண்டை போட்டு தான் நானே கேட்பேன். இப்போ எல்லாருக்கும் பாதிப்பு தான். ஒரு இப்போ எங்கே இவ்வளோ எங்கே கொண்டு போய் நான் வச்சு பாதுகாக்க முடியும்? மாமியார் வீட்டில் வச்சாலும் அங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ பேரில். அப்புறம் இந்த பையனுக்கு பேரில் ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் வீட்டாண்ட உங்கள் வீட்டாண்ட வந்து கோயாக மரத்தாண்ட வந்து ஆர்ன் அடிக்கிறான்னு.
ஏன்பா அவன்லாம் ஹார்ன் அடிக்க அடிக்க மாட்டானுன்னு வீட்டாண்ட வந்து ஹார்ன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்டே கேட்டேன். அவங்க அம்மாக்கிட்ட சிம்பிளாக கேட்டேன், எப்போ இதுமாதிரிலாம் வராதுன்னு சொல்லிட்டு ரோடு ட்ரன்னுன்னு அவங்க அம்மாட்ட சொன்னேன். தெரியுது நம்ம பெருசு படுத்த விட அல்ல அதிகமாக நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பையனை பார்த்து நான் என்னப்பா ஏதுப்பா இப்போ இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கூட நான் எதுவும் கேட்டுக்கல. சரி நம்ம பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்குது, அவங்கள பசங்களை மட்டும் கூட்டணும் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இப்போ இவன் வந்து ஒரு பையன் என்ன பார்க்குறான்பா, அவன் என்ன வந்து பேசுகிறான்பா, கிண்டில் பண்ணுறான்பா, க்ராஸ் பண்ணுறான்பா, இவன் கேட்டு இவன் எங்கிட்ட சொன்னாலும் நான் கேட்க போகிறேன். நீயே சப்போர்ட் பண்ணும்போது நம்ம அவங்க மேலே மட்டும் கூட்டுறோம் எப்படி சொல்ல முடியும், அவங்க பசங்க மேலே மட்டும் எப்படி கூட்டம் சொல்ல முடியும், உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு என்ன புரியல? ஆமாம் என்ன பிரச்சனை, என்ன வேணும், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? கல்யாணம் வேணும் அவ்வளோதானே, அது சொல்ல வேண்டியது தானே அவங்க கிட்ட? நீங்க சொன்ன கேக்கலையா கல்யாணம் வேண்டாம் சொன்ன கட்டாயப்படுத்தீங்களா? இல்ல மேடம், நீ கரெக்டா இருந்து இன்னைக்கு சொல்ல கரெக்டா இருந்து மாதிரி சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நீ சுத்தி இருந்தா அப்ப எப்படி மேடம் உங்களை நம்பி நான் வீட்டுல வச்சிருக்க முடியும்? அந்த மாதிரி சொல்ல பாதுகாப்பு இருக்க முடியும். அதுக்கு பதில் சொல்லு, எவ்வளவு தூரத்துக்கு நான் பாதுகாப்பு? அதுக்கு பதில் சொல்லு, நான் உங்ககிட்ட கேட்டனா இல்லையா அந்த கேள்விய? சேர சேஸ்டிங்ல சரி கிடையாது, நீ சேர சேஸ்டிங் தப்பா ரைட்டான நான் உன எதுவும் கேட்கறது இல்லை. ஏன்னா கேட்க கூடாது, சம்ம நம்ம அன்பால பேசுவோம், அன்பா பேசுவோம், கோபமாக பேசக்கூடாது, நம்ம பொண்ணாச்சு ஏமா என்ன மாட்டேன் சொன்ன என்ன ஏதுன்னு அப்படியே சும்மா ஒரு தற்சமாக கேட்டுட்டு போகணும். பிஸ்கெட் தான் சாப்பிடணும்னா ஒரு வாரம் கூட சண்டை, ஏமா அண்ணா பிஸ்கெட் தான் சாப்பிடணும், மூணு வேலை பிஸ்கெட் சாப்பிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு போவியா, நான் உடம்பு ஒல்லியாக்க போறியா, என்ன காரணம் சொல்லுவாங்க. அவள் ஒல்லியாக்குறாங்களாம்பானு என் பொண்ணு சொன்னேன், என்ன ஒல்லி என்ன ஆகுறது, அது மூணு வேலை பிஸ்கெட்டே சாப்பிட்டு பாலியை குடிச்சிட்டு ஒல்லி ஆகிடுவியா, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒரு சமயம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நல்ல அறிவுரை தான் சொல்லி நல்லபடியாக தான் அதுங்களை வளர்த்துன்னு வந்தேன். அப்படி இருந்ததுனால நாங்களாம் கஷ்டப்படுத்துனாலும் இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி அசிங்கப்பட்டு என்ன பண்ண முடியும்? இது இந்த வயசுல சாதாரணமா நடக்கிறது விஷயமாயி போச்சு, அதனால நீங்க ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி மனசை சரி பண்ணி உங்க கூட அனுப்பணும், அதுதான் எங்க நோக்கம். சரி பண்ணி அனுப்பி எங்க பேர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாதான் உங்ககிட்ட அது சொல்லுங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றீங்க? கட்டாயப்படுத்தி எல்லாம் கல்யாணம் பண்ணல மேடம், கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணல. பத்து வயசு சரி கிடையாது, நீ பத்து வயசு கரெக்டா இருந்திருந்தா நாங்க ஏன் மேடம்? நிறைய இவங்க எங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, ஆனா சொன்னதெல்லாம் உண்மைதான், போய் கிடையாது. அதை வந்து நான் வந்து பெருசு படுத்தி கூட, சரி குழந்தை படிக்கிட்டோம், சரி குழந்தை படிக்கிட்டோம் எல்லாம் சின்ன வயசுல பேசுறதானே, ஒரு பாம்பளை பசங்க ஒரு பொம்பளை பசங்க பேசுறதானே, போறது வரது அதெல்லாம் ஒரு தவறு கிடையாது. இப்போ நம்ம கனெக்ஷனை வச்சுக்க கூடாது ஓகேயா? ஒழுங்காக எக்ஸாம் எழுதுவியா? ஆ நல்லா படிப்பியா? டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாதீங்க. பண்ண மாட்டேன் மேடம், அப்படிலாம் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமும் கிடையாது. அவளுக்கு எதிர்பார்த்து செய்ய மாட்டேன். அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுனா படிக்கட்டும், அவ என்ன சொல்றாளோ அதை தான் நான் செய்வேன். இல்ல இங்க இருந்து போயிட்டு அப்புறம் திட்டி இதெல்லாம் பண்ணாதீங்க. நாளைக்கு இவன் மறுபடியும் இதே மாதிரி வரமாட்டேன்னு என்ன நிச்சயம் மேடம்? அப்படி எல்லாம் பேசக்கூடாது, வரமாட்டாங்க, மறுபடியும் வரமாட்டாங்கன்னா வராத அளவுக்கு நம்ம பேசணும், நம்ம கன்வின்ஸ் பண்ணணும், நல்லதே எடுத்து சொல்லணும், ஒரு இடத்துல கோபப்படணும். அனாவசியமா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர்லயே போனா எப்படி? அதுங்க எதிர்க்கும் அனாவசியமா வார்த்தைகளும் விடக்கூடாது மேடம், அதுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த பொண்ணு எதிர்க்கவே இவங்க வார்த்தைகள் எல்லாம் விடுறாங்க, சில வார்த்தைகள் அது மாதிரி விடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன் இப்ப உனக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள்லாம், சண்டை போடலாம், செத்துட்டு போடலாம், இப்போ உங்க குடும்பம் வேணும் தான், உங்க தம்பி நான் பொண்ணை கொடுத்தேன் செஞ்சு நீங்க நல்லா இருக்கணும்னு நம்ம பாடுபட்டோம். அந்த பசங்க எதிர்க்க வச்சுக்கின்னு நம்ம ஏடா கூட பேசக்கூடாது. அவன் சம்பாரிச்சானே, அவன் இதை சம்பாரிச்சானே, அவன் 25,000 போட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அதுக்கு எதிர்க்கலாம். அப்போ என்னை பத்தி நீ கேவலமா அதுகிட்ட பேசும்போது அதுக்கு ஒரு தைரியம் வருது. நம்மளும் ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட், சண்டை குடும்பத்துல சண்டை இருக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது. பசங்க எதிர்க்க நம்ம அனாவசியமா வார்த்தை விடக்கூடாது, பசங்களை வச்சு பேசக்கூடாது. பசங்களை வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேசக்கூடாது, அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. அதுங்க எதிர்க்க நம்ம காட்டிக் கூடாது, ஏந்துட்டோ ஊந்துட்டு பிரிவினையா பேசுறது பேசலாம், தனிப்பட்ட முறையில பேசலாம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா உனக்கு? அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறதுனால உனக்கு பிரச்சனை இருக்கா? டென்ஷன் ஆவரா? அதுதான் சொல்றாரு. தனிப்பட்ட முறையில ஏதோ சொல்ல வர என்ன? இவங்க சண்டை போடுறதே அந்த விஷயத்துக்காக தானே மேடம் போடுறாங்க? கல்யாணம் கல்யாணம் அந்த விஷயத்துக்காக தான் மேடம் சண்டை போடுறாங்க?
எங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துற நான் பாக்குறேன்டா அப்படின்னு அவங்க சண்டை போடுறாங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு, நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்றாரு. மேடம் நம்ம கிட்டயும் இருக்கு தப்பு, நம்ம பேசுறத வச்சுதான் இதுதான் பிரச்சனைங்க. ஆமா உண்மை இதுதான் பிரச்சனை. எல்லா படி அந்த பொண்ணு மேல போடாதீங்க. ஆஹா கிடையாது, நம்ம கிட்ட தப்பு இருக்கு. இது இந்த பையன் உங்க சொந்தமா? என்ன பையன்? இப்ப பாத்து வச்சிருக்கிறது பாத்து வச்சிருக்கிற பையன் எங்க அம்மாவுடைய தம்பி பையன். அதுதான் பிரச்சனை. இல்ல பிரச்சனை இல்ல, அவங்களுக்குதான் விருப்பம் கொடுக்கறதுக்கு. நிறுத்தறேன் சொல்றாங்களா? அதாவது எங்க பிரச்சனை? அது எங்க பிரச்சனை? இவர் சொல்றாரு, இவர் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது இவர் சொல்றாரு நித்திரேன் நித்திரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது நீ எப்படி பண்ற பாக்கலாம்டா அப்படின்னு போது நிறுத்திடுறோம். உடைய 25 சொல்றேன் அப்பா, என்கிட்ட சொல்லித்தராங்க அம்மா 25,000 நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்ததான் பண்ணிப்பேன், இல்லைன்னா பண்ணி மாட்டேன் உங்க அப்பா கிட்ட சொல்லு அம்மா சொல்றாங்க. முன்னாடி சரி விடு நிறுத்தி விட்டுறேன் விடுமா. அதுதான் அதை எனக்கு அன்னிலிருந்தே ஒரு மாசமாவே ஈஸியா சொல்லிட்டேங்கல்ல பொண்ணு 10 வயசுல இருந்து தப்பு. சரி மேடம், இந்த கல்யாணம் மேட்டரே எடுக்காம இருந்தாலும் நான் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நடக்காம இருந்தாலும் அவ பண்றது பண்ணிதான் இருக்கும். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. 5 விரல் 5 விதமா தான் இருக்கும். 5 விதமா இருக்கும். அந்த பசங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து அவங்கள நல்ல வழியில கொண்டு வரது நம்ம வேலை. புரியுறதாமா? எக்ஸ்போஷர் வேற, நானும் நீங்களும் வளர்ந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு தெரியுமா? வெளியே இன்டர்நெட் இருக்கு, டிவி இருக்கு, சினிமா இருக்கு, புக்ஸ் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் உலகம் திறந்துக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு அவங்களுக்கு. அவளும் ஏத்துக்கிற போலதான் மேடம். தூரம் பாத்து நீங்க வீட்டுலதான் இருக்கீங்க இல்லையா? ஆமா வீட்டுல இருக்காங்க. அனாவசியமா அவள வந்து தவறான இதுவும் நம்ம சொல்லிட முடியாது. அவளுக்கு வந்து அந்த வயசுமா இருக்கு. அவ வந்து பிராக்டிஸ் பண்றா, நல்லபடியா பேசுறா, படிக்கணும்னு போது எனக்கே அறிவுரை சொல்றா. அப்படிப்பா அப்படிப்பான்னு எங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது அவள் டென்ஷன் ஆகுறா. அவங்களுக்கு எதிர்பார்க்கறது ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம குடுக்கலன்னா வெளியே போய் தேடுறாங்க, அதுதான் பிரச்சனை வருது. இந்த வயசுல எஸ்பெஷலி அவங்களுக்கு அந்த அரவணைப்பு தேவை. ஒரு விஷயம் யோசிக்கணும், பெத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஒரு வீடு, ஒரு கூரை இருக்கு தலைக்கு மேல, வேளா வேலைக்கு சாப்பாடு இருக்கு, மத்த வசதிகள் தேவையான வசதிகள், இது ஒண்ணுமே இல்லாத எவ்வளவு பசங்க இருக்காங்க தெரியுமா உனக்கு? பெத்தவங்க நானே மேடம் இவங்க கிட்ட நீங்க அவங்க வீட்டுல எல்லாம் போய் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இது அவங்க அவங்க கிட்ட பேசணும். ஏன்னா இவங்க தம்பியை பத்தி போய் நான் என்ன பேசினாலும் அவங்க அம்மா எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு, அப்பா அதை பாருங்க எப்படி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பொண்ணை நம்ம பாத்துப்போம். கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா சண்டை போட்டா அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும்? அது ஆமா அவ அந்த அது அதுல விக்ஸ் ஆயிருக்கிற அது ஒரு விஷயம். அப்புறம் அது ஒரு விஷயம், நான் அதுக்கும் தலையா நேரம் வச்சிருக்கேன். பாக்குறியா ஒரு கேரண்டி தேவையில்லாம போன்ல பேசுறது. நீங்க செல் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? செல் எல்லாம் வாங்கி கொடுக்கல, அதெல்லாம் அந்த வேலையே கிடையாது. கோமதி என்ன பண்ண போற? கஷ்டமா தான் இருக்கும். இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணு படிப்புல. 3 மாசம் தான் இருக்கு.
அதனால நான் இப்போ ஊமையாவே ஆயிட்டேன், பேசுறதே கிடையாது. எந்த ஒரு இதுவும் நானே போறது, டீ போறது, காஃபி சாப்பிடுறது, சாப்பிடுறது, போறது வர்றது, அப்படி போறது, இந்த சிட்டி எப்படி, அந்த பணம் அப்படி, இது எப்படி, இந்த பொண்ணு எப்படி, அந்த அந்த கோர்ட் மேட்ரு எப்படி, இதே சுத்திந்தாங்கிறேன் நான். எப்படி சுத்தினாலும் 500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கலாம். அப்புறம் நம்ம மனுஷன் வாழ்க்கையில் வாழ்ந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. இருக்கிற சூழ்நிலைக்கு எவ்வளவோ வேலை எப்படி எப்படியோ வந்தது எனக்கு. இப்படியே அக்கா தங்கச்சி குழந்தை குட்டி இப்படி இதுலயே இந்த பால் வியாபாரம், இந்த வியாபாரம், அந்த வியாபாரம் அப்படியே வளர்த்துட்டேன் கதையை. ஆனால் ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். இதுங்களே இந்த இது இது ரெண்டு பொம்பளை பசங்க, என் தங்கச்சி ஒரே ஒரு பொண்ணு, அதான் அவங்க புருஷன் ஒரு கல்யாணம் பண்ணி போயிட்டான். அந்த குழந்தை இதுங்களை எல்லாத்தையும் ஒரு லெவல் ஆக்கி அப்படி அப்படி ஏற்றி விடுற வரைக்கும் நம்ம அப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருப்போம், சுற்றிட்டு இருப்போம் அப்படின்னு கோபத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். யார் என்ன திட்டினாலும் கோபம் வரதே இல்லை, கோபம் வரமாட்டேங்குது. அப்படி கோபப்படுவேன் நான். அம்மாடி புரியுதா, உங்கள் அப்பாவோட பாரத்தை நீ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவேன். உங்கள் அப்பா எவ்வளோ நாளாக கஷ்டப்படுறாரு, நீ படித்து கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண, மைண்ட் அதில் தான் போகணும். புரியுதா? ம், மண்டே ஆட மாட்டேங்குது. வீட்டுக்கு போறியா? ம், சொல்லு, வாய திறந்து பேசுடிமா. சொல்லு அவங்கிட்ட, அவங்கள தேடி தானே வந்த, மனசுல இருக்கிறது அவங்க கூட வெளிப்படையா பேசினாதான். அவங்க அம்மா அப்பா கூட போறியா வீட்டுக்கு? ஏதாவது சொன்னாதான் அவங்க செய்வாங்க உனக்கு. சொல்லுமா. கிடையாது. இந்த விதமாக உனக்கு ஒரு நல்ல 4 வார்த்தைக்கு சொல்லியிருக்கிறாங்க, படிக்கத்தில் கன்சி பண்ணுவா. சொல்லு. தனியாக பேசணுமா உனக்கு? ஆ, எங்கள் அம்மா இந்த கல்யாணம் நடக்கலைன்னா உன்னை சாவடிச்சிடன்னு மிரட்டுறாங்க மேடம். இப்போ பயமாக இருக்கு மேடம். எங்கள் அம்மாவோட தம்பியும் அப்படி தான் மிரட்டுறாரு. சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது இன்னொரு வாட்டி அப்படிலாம், இன்னொரு வாட்டி நீ அந்த வேலையை பண்ண கல்யாணம் நித்துறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு கொக்கு மருந்து கொடுத்து சாவச்சிடும். இதே தான் மேடம் டெய்லி 4 வாட்டி சொல்கிறாங்க. எங்கள் அக்காவும் எங்கள் அம்மா கூட சேர்ந்து கொடுத்துருமா கொடுத்துருமான்னு தான் சொல்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஏன் அவங்க அவ்வளோ இது பண்ணுறாங்க? கேட்டால் ஒரு கிட்ட பணம் இருக்குது, பணம் இருக்குது, பணம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு வந்து எங்கள் அப்பா சரியில்லையா, அதனால கல்யாணம் பண்ணி நான் அவருக்கு அடிமையாக தான் இருக்கணுன்றாங்க. உங்கள் அப்பா சரியில்லையா? எங்கள் அப்பா சரியில்லையா. எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை மேடம். இப்போ நீ எங்கே போய் இருப்ப? வீட்டுக்கு போகல மேடம், ப்ளீஸ் மேடம், பயமாக இருக்கு மேடம். வேறு இடத்துல உனக்கு பாதுகாப்பு கிடையாதுமா. அந்த பையன் பிரகாஷனை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுறானா? டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க மேடம். அவர் ஏன் இந்த பொண்ணிகிட்ட சரியாக பேச மாட்டேங்குதுன்னு கேட்டால் எங்கள் அம்மா என்னை அசிங்கசியமாக திட்டி ஃபோன் பண்ணி கொடுத்து அவர்கிட்ட பேசு பேசுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்கள் அக்காவும் அப்படி தான் பண்ணுறான், பேசு பேசுன்னு டார்ச்சர் பண்ணுறான். நடுவில் உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கெல்லாம் ப்ராப்ளம் நடந்துச்சு மேடம். டிசம்பர் மந்த் ப்ராப்ளம் நடந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். நான் அப்போ கூட என்ன சொல்லுவேன், இந்த விஷயத்துக்காக தான் சண்டை போட்டிங்கன்னா நான் உங்கள் பேச்சை கேட்குறேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஈகோலே எங்கள் அப்பா இந்த கல்யாணம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எதிராக கல்யாணம் பண்ணணும், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா எதிராக கல்யாணத்தை நிறுத்தணும். அப்போ இவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிறத நான் கேட்கலாம் தான் மேடம். இவங்க கல்யாணம் பண்ணிக்கோனா நான் பண்ணணும், இவங்க நிறுத்துன்னு சொல்லும்போது நான் மனசு மாற்றிக்கணுமா, அதை தான் நான் கேட்குறேன். இங்கே வந்து என் மேலே எல்லா பழியும் போகிறாங்க. என் மேலே தப்பு இருக்குதா? நான் இல்லைன்னு நான் ஒத்துக்கலன்னு சொல்ல, நான் ஒத்துக்கிறேன், என் மேலே தப்பு இருக்குதான். ஆனால் எங்கள் அப்பா படி படின்னு சொல்கிற ஒரே வார்த்தைக்காக தான் நான் படிக்கிறேன். அது உண்மைதான், அவருக்காக தான் படிக்கிறேன். அவர் நான் இன்ஜினியர் படிக்கணும்னா அவர் பிஏபிஎல் தான் படிக்கணும்னு அவர் ஆசைக்காக நான் அவர்கிட்ட படிக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கேன். அதையே எங்கள் அம்மா கிண்டல் பண்ணுவாங்க, ஜட்ஜான் ஜட்ஜான் இதெல்லாம் ஜட்ஜ் ஆக போதான். எனக்கு என்னன்னா எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க மேடம். வீட்டில் பெருப்பேற்றுற மாதிரி பேசி எனக்கு அதுவே மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு வீட்டுக்கு போனனாலே பிடிக்க மாட்டேங்க. அப்பா
அப்போ கூட நான் வீட்டில் அவள் குழந்தை பிறந்திருக்கு அம்மா கூட முடியலன்னு சாமான்லாம் சொல்லுவேன் எல்லாமே செய்வேன் அப்பயும் அவங்க அதே தான் மேடம் பண்ணுறாங்க. இப்பயும் நீ வேலை செய்யணும் இன்னும் 6 மாதத்துல கல்யாணம் அங்கே போயிட்டு எப்படி செய்வேன் அங்கே போயிட்டு எப்படி செய்வேன் உனக்கு அசிங்க அசிங்கமாக பேசுகிறேன் அடிப்பாங்க அவங்களுக்கு நீ அடிமையாக தான் இருக்கு உங்ககிட்ட தனியாக சொல்லக்கூட என்னால் முடியல அவ்வளோ அசிங்கசியமாக பேசுகிறாங்க. யார் அடிப்பாங்க என்னை அடிப்பாங்களாம் என்னை குடும்பப்படுத்துவாங்களாம் அதெல்லாம் நான் தாங்கின்னு தான் இருக்கணுமா ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா சரியில்லையா அவங்ககிட்ட பணம் இருக்கான். நீ இவங்க வந்து இதுமாரி கொக்கு மருந்து கொடுத்து அவங்க தம்பி என்கிட்ட தீபாவளி அன்னைக்கு இதுமாரி திட்டி அனுப்பிட்டார் மேடம் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு தான் திட்டினாரு திட்டிட்டு இந்த கல்யாணம் மட்டும் நின்றுதுன்னா எவன் நிறுத்தினாலும் சரி உன்னை தான் சாவடிப்பேன்னு சொன்னார். நான் அப்போலாம் கூட எதுவும் பெருசாக எடுத்துக்கல அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து இதே தான் மட்டும் சொல்கிறாங்க யார் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ என் தம்பி உன்னை விட்டுவான் யார் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ என் தம்பி உன்னை விட்டுவான் பாதுகாப்பு கிடையாது. எங்க போயிருப்ப நீ வீட்டுல இருந்து நீ உன்னோட உரிமைக்காக போராடு நாங்க சப்போர்ட் பண்றோம் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா பேசுறோம். வீட்டை விட்டுட்டு போறது இஸ் நாட் ஈஸிமா தப்பு உனக்கு தெரியாது நீ ரொம்ப சின்ன பொண்ணு வீட்டில் கிடைக்கிறது பாதுகாப்பு உனக்கு வெளியே கிடைக்காது யாரும் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க நாங்கள் பேசுகிறோம். எவ்வளோ நாள் தாம்மா ஓடுவ நீ இருக்கிறத இடத்துல உன்னோட உரிமைகளை விட்டு கொடுக்காம கட்டுப்பாடோட தைரியமாக வாழறதுக்கு தான் அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில இந்த ஓடிட்டு இருந்தோம்னா ஓடிட்டே இருக்கணும் எங்க ஓடிற தப்பிக்க முடியும் எங்கேயுமே போக முடியாது எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு விதத்துல ப்ராப்ளம் இருக்கும் திரும்ப நின்று அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும். நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனையா கூட இருக்காது மேபி உன்னோட சைட்ல இருந்து சின்ன சின்ன தப்புகள் இருக்கலாம் அதை உனக்கு தெரியாது அதை உனக்கு சின்ன பொண்ணு நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பாக்குற அவங்க சைட்ல இருந்து இந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுறா சொன்னா கேட்கறதில்ல வீட்டில் வேலை செய்யறதில்ல ஹெல்ப் பண்ணறதில்லன்னு அவங்க யோசிக்கலாம். சரி அப்பாவோட அக்கா வீட்டில் இருக்க மேடம் இருக்கியா இருக்க மேடம் எங்க பக்கத்து தெருவு தான் மேடம். சரி நான் பேசுறேன் அவங்கள்ட்ட. அப்போ பிரச்சனையை வந்து உங்க ரெண்டு பேரோட சண்டை தான் நீங்க ரொம்ப எல்லாமே சொல்லிட்டாங்க இங்க தேவையில்லாம உங்க தம்பியை கூப்பிட்டு சொல்றது அவளை மிரட்டுறது இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் கல்யாணம் பண்ணி தான் ஆவேன்னு நீங்கள் இவர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அப்போ சொல்கிறப்ப நான் கல்யாணம் பண்ணுறதா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதான்னு கேட்குறான். பதில் சொல்லுங்க பசங்களோட லைஃபை வச்சு விளையாடுறீங்க நீங்கள் எங்க சண்டை தான் கொக்க மருந்து எடுத்து கொல்லுவேன் இதெல்லாம் இப்படி எல்லாம் பசங்களை சொல்கிறது மேடம் சொல்ல நமக்கு எது எப்படி மேடம் அதெல்லாம் கிடைக்கும். ஆமா ஒரு விஷயம் இருக்கு நம்ம பெத்தவங்க தான் நமக்கு உரிமை இருக்குன்னு இருக்கு ஆனா அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கு பசங்க பாதிக்கிற மாதிரி பெரியவங்க பேசக்கூடாது நம்ம சண்டை போட்டாவே அவங்க மனசு பாதிக்கும் தான் அனாவசியமா திட்டும் போது அவ டென்ஷன் ஆகுறா என்னதான் வந்து வாய மூடுவா என்ன வந்து வாய மூடுவாப்பா நீ பேசாதிருப்பா நீ பேசாதப்பா நீ வாயாடாதப்பா அப்படின்னு என்னத்தை வந்து அடகுவா. அவ கேக்குற ஒரே கேள்வி எங்க அம்மா கல்யாணம் பண்ண சொல்றாங்க எங்க அப்பா வேண்டாம் சொல்றாரு நான் கல்யாணம் பண்ணமா வேண்டாமா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஈகோ ப்ராப்ளம் நீங்க சண்டை போடுறதுல அவ உங்களை தோக்கடிக்கிறதுக்கு இன்னொருத்தரோட பழகுறா. ஆமா அதுதான் உண்மை நான் தான் முதல்லயே சொன்னேன் அதான் நான் எங்க ரெண்டு பேர் நடக்கிற பிரச்சனைய அது இதனால வழியில தோக்கடிக்கிறாங்க. ஆமா தயவு செஞ்சு அந்த பொண்ணை கொஞ்சம் விடுங்க நிம்மதியா விடுங்க. சரி நீங்க அந்த பையன்கிட்ட பேசலாம் கட்டாயப்படுத்தாதீங்க இந்த பிரகாஷ்க்கு போன் போட்டு பேச சொல்றீங்களே அவ சொல்றாளே பேசுறது இல்லையா நீங்க பேச சொல்றீங்களா பேசலாம் சொல்ல மேடம் போன் போட்டா கோமதி என்ன பண்ணுது படிக்குதான்னு கேட்பாங்க போனை கொடுத்து எடுக்குங்க அப்படி எல்லாம் பண்றீங்க அவளுக்கு விருப்பம் இல்லாதது விருப்பம் இல்லைன்னு போய் மேடம் இப்பதான் மேடம் இல்ல அது ஃபர்ஸ்ட்ல அவதான் மேடம் பேசிட்டு இருந்தா படிக்கிறான் புக் எடுக்கிறான் வெளியாள் கிடையாது எங்க வீட்டுலதான் இருந்தா 2 வருஷம் பிளஸ் புக் ஃபுல்லாவே அவங்க கிட்ட தான் வாங்கி வாங்கினல பிரகாஷோடு சரி மேடம் விட்டுடு அதெல்லாம் எதுவும் பேச மாட்டோம் அவளுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல சரி சரிங்களா புரியுதுங்களா உங்களுக்கு இதை விட பணம் இருக்கிறது மாப்பிள்ள கிடைப்பா உங்க பொண்ணுக்கு உங்க பொண்ணு படிச்சானா அவளுக்கு எந்த குறையும் இல்லை படிக்க வைங்க அவளை
சரிங்களா? படிக்க வைக்கிற மேடம், படிக்க வைக்கிறதுக்காக தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தோட பேச்சு இன்னையோட விட்டுருங்க. சரி, அவ உங்க சிஸ்டர் வீட்ல இருக்கேன் சொல்றா கொஞ்ச நாளைக்கு. இருக்கட்டும் மேடம், எக்ஸாம் முடியறது வரைக்கும் அவங்க அத்தை கூட இருக்கேன்னு சொல்றா. அவ அத்தை கூட இருக்கட்டும், அவ விருப்பம் எங்க இருக்கட்டும், இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அவங்க கூட நல்லா பாத்துப்பாங்க. அவளுக்கு அங்க இருக்கிறதுக்கு தான் விருப்பம். ஆஹ், விருப்பம் நல்லா கொஞ்ச நாள் இருக்கட்டுமா? இருக்கட்டும், பக்கத்துல பக்கத்துல தான் இல்ல, தனித்தனியா இருப்பாங்க. தங்கச்சி வீடு, அக்கா வீடு, அண்ணாண்டதான் பக்கத்து தெருவு தான். எங்க அங்க போய் இருந்துக்கிறேன்னு சொல்றா. அவ எங்க இருக்கணும், அங்க போய் இருக்கணும், நல்லபடி இருக்கணும். எந்த ஒரு தேவையில்லாத எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கூடாது. அதான் ஒண்ணு, வேற ஒண்ணு கிடையாது. புரியுதா? எங்க வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், படிக்கட்டும். எதா எந்த குறையா இருந்தாலும் என்கிட்டயும் சொல்லலாம், நானும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். தங்கச்சி வீட்டுல இருந்தானா, அக்கா வீட்டுல இருந்தானா, எல்லாம் ஒண்ணுதான். அங்க கொண்டு போய் விட்டுறேன், பக்கத்துல தான் விடுறேன். அதை பத்தி நான் இருக்கு, அங்க இருக்கு. நீ அங்க போய் இருந்து படி, எக்ஸாம் முடியுமா? யாரும் அவளுக்கு மார்க் வந்த அப்புறம் கூப்பிட்டு சொல்லணும் எங்கள. சரி, கிளம்பு, அத்தை வீட்டுல போயிருந்துக்கும். வளர்ந்து வர்றது பசங்க வீட்டில் இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து சண்டை போட்டுக்கிறது, இந்த பசங்களை வந்து பகடக்காயாக யூஸ் பண்ணி பல விஷயங்கள் பேசுறது, இது வந்து எங்கே கொண்டு போய் விடுறது பார்த்தீங்களா? அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக இந்த பொண்ணு வெளியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா. அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருக்கோம். நல்ல வேலை அவள் இங்கே வந்தா நமக்கு நல்ல புத்தி சொல்லி அப்பா அம்மாவோட அனுப்பி வைக்க முடிஞ்சுது. இல்லைன்னா நமக்கெல்லாம் இது ஒரு பாடம். வீட்டில் பசங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம், எங்கள் காலத்துலலாம் நாங்கள் இப்படி இருக்கல, நாங்கள்லாம் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோன்னா. அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்து பசங்களுக்கு சேலஞ்சஸ் ஜாஸ்தி, அவங்க போராட்டங்கள் ஜாஸ்தி. நம்ம வீட்டில் நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர், கண்டியூசிவாக ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் கொடுத்தா தான் நல்ல வழிக்கு கொண்டு போக முடியும். பெற்றவங்க வந்து அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.